Hi. For last 4 years, I'm filing my state and federal taxes through Taxes on Time. It's fast. It's awesome. Taxes on time. பேட்டா படத்தோட வெற்றிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்குள்ள புதிய படத்தை இயக்குனர் ஏஆர் முருகதாசன் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 166வது படம். லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் சுபாஷ்கரன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பேட்டா படத்துக்கு இசையமைச்ச அனிருத்தான் இந்த படத்தையும் இசையமைக்கிறாராம். ஸோ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிங்களாம் ரொம்பவே பரபரப்பாக நடந்து வந்துட்டுருக்கான். இதோட ஷூட்டிங் கூட மார்ச் மாதம் சென்னையில் தொடங்க போகிறாங்களாம். மேலும் சென்னையில் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிந்த பிறகு மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் தான் எடுக்க போகிறாங்களாம். ஸோ இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி இப்போ ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. அது என்னென்னா, இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் கீர்த்தி சுரேஷ் தான் நடிக்க போகிறாங்களாம். ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் ஏஆர் முருகதாஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க சர்க்கார் படத்தில் தளபதிக்கு ஜோடியாக. ஸோ அதே போலவே இந்த படத்துலையும் கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மேலே இதை பற்றி உங்களோட கருத்து இருக்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எப்படி சாப்பிடலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.